டிவியில் பார்த்த ஞாபகம் இருக்கும், எதில் பார்த்தோம் ஞாபகம் இருக்காது. நம்மளே கேட்பானுங்க, சீரியலில் நடிக்கிறீங்களா? ஏன்னா சில பேர் நினச்சிப்பாங்க இந்த நைட்டில் மாத்திரை விற்கிறவர் இவர் போல இருக்கு, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டான்னா பயமாக இருக்கும். கோட்டு போட்டுன்னு வந்து பின்னால் வந்து உங்களை நான் டிவியில் பார்த்துருக்கேன் சார். நான் சரிப்பான நான் நினச்சேன் பட்டிமன்றத்தில் பார்த்ததை சொல்கிறார் அக்கோன்னு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருவீங்களே அப்படின்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட் நினச்சதில்லை. இல்லையா சார், இந்த தமனா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களா சார்? இன்னும் சரவணா சர்வத்தின் ஓனர் தானே நீங்க, அன்னைக்கு கழட்டின கோட்டை அதுக்கு அவன் என்னை அடிச்சே இருக்கலாம், இனிமேல் கோட்டு போடுறது இல்லைன்னு. இன்னைக்கு தான் தெரியுது இனிமேல் அந்த படத்தையே அனுப்புறது இல்லை யார் கேட்டாலும். இல்லை பேச்சாளருக்குன்னு ஒரு மரியாதை ஒரு புகழ் இருக்கு, ஆனால் சில சமயம் நமக்கு அது ரொம்ப தொல்லையாக இருக்கும். திடீர்னு என் காலையில் செல்ஃபோனில் புது நம்பர்லேருந்து வந்துதான், நம்மளும் மனுஷன் தானுங்களே, செல் நம்பரில் புது நம்பர் வந்தால் சட்டுன்னு மனசில் ஒரு அலபாயம், ஏதோ ஆர்கனைசர் பேச கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு கேலண்டர் முன்னால் நின்றுன்னு தான் பேசுவேன். ஏன்னா டேட்டு பார்த்தோன்னு சொல்கிறதுக்காக. அன்றைக்கி ஒரு ஃபோனு, வணக்கம் நான் ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன், ஆமாம் நீங்கள் செப்டிக் டேங்கு க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னா. அதாவது அவனுக்கு என்னென்னா நான் ஓவர் ஹெட் டேங்க்கு க்ளீன் பண்ணுவேன், செப்டிக் டேங்க் பண்ணுவானா இல்லையான்னு மட்டும்தான் சந்தேகம். சார் திட்டவும் முடியாது அவனை, ஏன்னா என் நம்பர் அவர்கிட்ட இருக்கு செல்ஃபோனில், இது ஒரு பிரச்சனை. திட்டவும் முடியாது, இல்லைங்க நான் பட்டிமன்றம் பேசுகிறவன். பட்டிமன்றம் பேசுகிறவரா? அப்போ நீங்கள் அதுக்கு சரியாக வர மாட்டீங்கன்ட்டான். அதாவது அவருக்கு என்னன்னா பட்டிமன்றம் பேசுகிறவன் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண முடியாதுன்றதுல தெளிவாக இருக்கும். இது கூட பரவாயில்லைங்க, இங்கே தர்மபுரியிலையும் அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர். எப்போ பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க, பார்த்து தெரியுங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க? போன மாதம் தான் சொல்லியிருப்போம், ஏன்னா மாதம் மாதமாக வேலையை மாற்றுவான், அது சில பேருக்கு அது பழக்கம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு என்ன ஒருத்தர் கேட்டது, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பேசுகிறேன்னு. அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டான், இது என்ன பேசுகிறேன்னா, ஏதோ இந்தியாவில் பிஜிபியெல்லாம் ஓம மாதிரியும் இவன் தான் பேசுகிற மாதிரியும். நான் அவனுக்கு கோபத்தில் கேட்குறான், சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா, நான் அதுக்கும் பதில் வச்சுருந்தேன், இல்லைங்க பேச போகிறேன்ல அங்கே பேமெண்ட்டு வாங்குவேன். அதுக்கு அவன் சொன்னான், சார் அப்போ நீ வாயை வாடகை விட்டு பிழைக்கிற அப்படின்னா. இல்லை ஒரு பேச்சாளரை எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க, வாயை வாடகை விட்டு பிழைக்கிற. அதுக்கும் பதில், இப்போலாம் யாராவது கேட்டால் நான் கவலையே போடுறதில்ல, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாலே போதும், இப்போலாம் நான் ஆம்வே ப்ராடக்ட் வித்துனுக்குறேன்னு அத்தோடு விட்டுருவான். ஒரு 5 வருஷத்துக்கு நம்மகிட்ட வரமாட்டான், அப்படி இல்லைன்னா எல்ஐசியில் ஏஜென்ட் ஆகிட்டேன்னு கிட்ட வரமாட்டான், ஏன்னா இன்சூரன்ஸ் கேட்க போகிறோன்னு. என்ன நான்லாம் எப்பவுமே ஒரு இடத்துல புதுசாக புது இடமா இருந்து கூப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு முன்னால் யார் போனதோ அவங்கக்கிட்ட கேட்பேன், அமைப்பாளர் எப்படி, ஆடியன்ஸ் எப்படி, ரசிப்பாங்களா? ரசிப்பாங்கன்னு சொன்னால் கூட அந்த ஊர் ஆடியன்ஸ் மாதிரி ரசிப்பாங்களா, இந்த ஊர் ஆடியன்ஸ் மாதிரி, அதெல்லாம் கேட்டுப்போம். ஏன்னா அது முக்கியம். சில இடத்துல பேச கூப்பிட்டுட்டு சார் நம்மளை பேச விட்டுட்டு முதல் வரிசையில் உட்காந்து நம்மளே ஊத்து பார்ப்போம், நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டான் நாங்கள். இவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்தோன்னு உண்மையிலே பயந்துட்டேன். எனக்கு மணிகண்டன் சார் சொன்னார், நல்ல சபையம்மா நீங்கள் நல்லா போங்கண்ண, எவ்வளோ நேரம் பேசணுன்னு, 2 hour. நான் சொன்னேன், 2 hour இருப்பாங்களான்னு, ஏன்னா சென்னையிலலாம் அது மாதிரி யாருமே இருக்கிறது இல்லைங்க, அவன் இஷ்டத்துக்கு வரான் போயினே இருப்பான். 2 hour இருப்பாங்களான்னு, ஏன்னா பேசுறது கூட ஈஸி, கேட்கறது ரொம்ப கஷ்டம். லிசனிங் இஸ் அ ஆர்ட்னு சொன்னான், கேட்பது என்பதே ஒரு கலை. ஒரு பேச்சாளர் பேசினு இருக்காரு, 40 நிமிஷம் பேசிட்டாரு, 45 நிமிஷம் பேசிட்டாரு, ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தன் இருந்து வந்தான், என்ன என்ன பேசு, ஏன்னா உனக்கு அப்புறம் நான் பேசுறேன், ஏன்னா உட்கார்ந்து பாரியா முதுவலி தெரியும், பேசிக்கே இருக்க மனசாட்சி வேணாம். அது மாதிரி கேட்பது என்பது ஒரு கலை. எனக்கு ஒன்னே ஒண்ணு, இந்த அவை இவ்வளவு பெரிய அவையை பார்த்தோன்னு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்க எல்லோருக்கும் ஆன்மீகத்தில்
ஆனந்தம் காண்கிறீர்களோ இல்லையோ, ஒரு நல்ல பேச்சுக்களை கேட்பதற்கு இவ்வளவு பேர் வருகிறீர்களே, அதற்கே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இவரு சஞ்சீவராயன் சார், தலைப்பு சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க. சாதாரணமா என்ன யாரும் தலைப்பு கேட்கறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இவன் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவன் பேசத்தான் பேச போறான், நீயே ஏதாவது தலைப்பு வச்சு பேசுறாங்க. இந்த ரோட்டரி கிளப்பு கான்ஃபரன்ஸு எதுக்குமே தலைப்பு கேட்க மாட்டாங்க. இவர் ஆன்மீக சம்பந்தமாக கொடுங்க சார், நான் சொன்னேன் எப்படின்னா நான் பேசுதான், நான் பேசுதான் ஆன்மீகம் சார். ஆன்மீகம்னா என்ன அர்த்தம், மக்களை ஆனந்தமாக வைத்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த நம்ம நம்ம ஊரில் நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருக்காங்களான்னே தெரியல, கேட்டாலும் சொல்ல மாட்டோம். எப்படி இருக்கீங்க சார்னு கேளு, நல்லா இருக்கேன்னு மகிழ்ச்சியாக சொல்கிறவங்க ரொம்ப பேர் இல்லை. நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு ஆனந்தமா சொல்ற யாரையும் நான் பார்த்ததில்லை சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் வச்சுன்னு சுத்தின்னு இருக்கான், எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ இருக்க சார், போனா போதுன்னு இருக்கான். சில பேர் எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்க புண்ணியத்துல ஓடுதுன்னு, அதாவது நம்ம பண்ண புண்ணியமே கொஞ்சம் அதுல அவன் ஷேர் வாங்குவான். சில பேர் இருக்கான், எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ மேல இருக்கிறவன் கூப்பிட்டா போயிடுவேன், அதாவது இவரே போக மாட்டாரு, மேல இருந்து தெய்வங்கள்லாம் கீழே வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போனோம் டாய். எனக்கு நம்ம நாட்டில் மட்டும்தாங்க இந்த மாதிரி, இதுல ஏழை பணக்காரன் இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருக்கான். நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி. இப்ப வெளிநாட்டுலாம் ரெண்டு பிச்சைக்காரன் பார்த்தாலும் அவ்வாரி ஃபைன் தேங்க்யூ அப்படின்றான். இங்க நம்ம ஊர்ல மட்டும் ஏன், என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி இருக்கீங்கன்னு, நல்லா இருக்கேன்னு, அவன் முஞ்சி சின்னதாயிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான், அவனுக்கு முடியல, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான், அவனுக்கு பிடிக்கல நான் சொன்னது. அவன் சொல்றான் நல்லா இருக்கேன்னு, நல்லா இருந்தது என்ன, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நைட்டு ஒரு மணி வரையும் என்கிட்ட பேசிட்டு போனான், செத்துட்டான், சைலண்ட் அட்டாக்கா அப்படின்னா. இவங்களை என்னதான் பண்றது, அப்படியே உடல நான் டே இன்னைக்கு நீயா நானா பார்த்துடலாம். நான் சொன்னேன் நல்லா இருக்கேன், எனக்கே திடீர்னு ஏதாவது ஆச்சுனாலும் கஷ்டம் இல்லை, ஐம் வெல் செட்டில்டு, சரியா, வீடு வாசல் எல்லாம் இருக்கு, எல்ஐசியில் இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. சார் அவன் சொல்கிறான் சார் எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ளே நாமினி செத்து போயிடுவாங்களான்றான். இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது சார், நீ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நீங்கள் ஹெல்த்தியாக ரோட்ல இறங்குங்க, ரொம்ப உற்சாகமாக வீட்டிலேருந்து கிளம்புங்க. எந்த மாதிரி கேரக்டர் எவனாவது ஒருத்தனை பார்த்தா உங்களுக்கு தெருவிலேயே ஜுரம் வரும். ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால என் ஃப்ரெண்டு என்ன கேட்டான் எப்படி இருக்க, என்ன நல்லா இருக்க, என்ன இல்லையேன்றான். டேய் நான் நல்லா இருக்கேன் நான் சொல்றேன், நீ இல்லைன்ற, டே பார்த்த தெரியுதா, இழைச்சிருக்க, தாடெல்லாம் ஒட்டி போயிருக்கு, இழைச்சிருக்க, ரொம்ப வெயிட் கம்மியாயிடுச்சு, எனக்கு வேதுக்க ஆரம்பிச்சிடுச்சு, இழைச்சிட்ட. அப்புறம் கேட்டான் சுகர் இருக்கா, இல்லை. எனக்கு அப்பவே எங்கேயாவது போய் அட்மிட் ஆகலாமான்னு வந்துட்டேன். சுகர் இருக்கான்னு, இல்லை. பிபி இல்ல. வயசு என்ன, 51. வரும் வரும். ஏன், எனக்கு வந்துச்ச, எனக்கு 51 தானே. இப்படிதான் கேரக்டர்ஸ். எது உண்மையான ஆனந்தம் தெரியுமா, மகிழ்ச்சி அளிக்க வேண்டும், திருப்தி அளிக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சி சலிப்பு இல்லாத மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான ஆன்மீகம். சில பேருக்கு சாப்பிட பிடிக்கும், எவ்வளவு நேரம் சாப்பிடுவீங்க, சலிப்பு வந்துடும். எந்த செய்தி உங்களுக்கு இன்பம் அளிக்கிறதோ அந்த செய்தியிலே உங்களுக்கு சலிப்பு வரும். சலிப்பு வராத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்று சொன்னால், அது ஆன்மீகத்தினால் நாம் பெறுகிற ஆனந்தமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அதை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய சூழலில் இது போல ஒரு ஆன்மீக கூட்டங்களை ஆன்மீகம்னு சொல்லி கூடி இவ்வளவு பேர் வந்தது உண்மையிலேயே மணிவண்ணன் சாருடைய மிகப்பெரிய தர்மம். நாங்கெல்லாம் மாவட்டம் மாவட்டமா உண்மையிலேயே சுத்துறோங்க. எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோம்னா தெரியுது சார், தயவு செய்து உங்க நண்பர்கள் வேற மாவட்டத்தில் இருந்தா அவங்கள கூப்பிட்டு இது ரெண்டு 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 நிகழ்ச்சிக்கு வர சொல்லி அந்தந்த மாவட்டத்தில் தொடங்குங்க. ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் மக்கள் இது போல பலனை பெற்றால் நல்லது, ஒரு மிகப்பெரிய கர்மம்.
ஒரு தொழிலதிபராக இருந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அந்த உள்ளம் தான் ஆன்மீக உள்ளம். உங்க மாவட்டத்தில் அவரை பெற்றிருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய செய்தி. மற்ற மாவட்டங்களும் இது போல வந்ததுன்னா மகிழ்ச்சி இருக்கு. மற்ற மாவட்டங்கள இருக்கு, கம்பன் கழகம், பாரதி கழகம் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூடுறாங்க, மாசம்தான் இல்லை இருக்கு. எனக்கு இன்னொரு வேண்டுகோளை ஐயா கிட்ட வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த சஞ்சீவராயன் மாதிரி பேராசிரியர்கள் இளைய தலைமுறையை வைத்துக் கொண்டு இதே கூட்டத்துக்கு தயவுசெய்து இளைஞர்களை வர வேண்டும். ஏன்னா ஆன்மீக கூட்டம், இலக்கிய கூட்டம் எங்க போனாலும் எல்லாம் 40+ தான், 40+ 60+. வீட்டில் சண்டை போட்டுட்டு ஒரு 2 ஹவர் போயிட்டு வரலான்னு வந்தவங்க ஆமாங்க உண்டு. இலக்கியத்திலும் ஆன்மீகத்திலும் இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சார், ஒரு பையனை பார்த்து கேட்கிறேன், ஏண்டா ராமாயணம் நடக்குதே பேசுறாங்களே கம்மன் விழால போய் கேட்கத்தானே அடப்போ சார். அதே ராமர், அதே சீதா, அதே சீதா கல்யாணம், அடப்பாவி. அதுக்காக நான் சீதாவுக்கு வேற வேற மாப்பிள்ளைய பார்க்க முடியும், பிடிக்கலன்றாங்க. அன்னைக்கு ஒரு பேச்சு, நாயன்மார்களில் நால்வர்னு தலைப்பு, எல்லாரும் நினைச்சாங்க அப்ப ஞானசந்த அது சொல்லுவேன், நான் அப்படி இல்லை வேற வேற நாயன்மார சொன்னேன், இறங்கினேன். நான் பேசும்பொழுது என்ன பண்ண, இயற்பகை நாயனாரை பத்தி சொன்னேன். சிவனடியார் வந்து மனைவியை என்னுடன் கொடு என்றவுடன் கொடுத்து விட்டார், என்ன பக்தி. அதனால்தான் அவர் பெயரை கூட சொல்லாமல் இயற்கைக்கு மாறாக செய்தார் என்று அந்த நாயனார் பேர் இயற்பகை நாயனார். நல்லா சொன்னேன். படிக்கட்டு இறங்கினா வாசல ஒரு ஆள் நிற்கிறார், என்னங்க இப்போ வருவாரா சார் அவர் அப்படின்னு. யாரு? சிவனடியா? ஏன் என்னை கேட்க சொல்லுங்க. மாமியாரோட சேர்த்து அனுப்பு, தொல்லை தாங்கலை. இது ஒரு பெரிய விஷயம்னு நீ இது 6 ஹவர் பேசியிருக்க. இளைஞர்கள் இப்படி தான் இருக்காங்க சார், நம்ப மாட்டீங்க. அன்னைக்கு மேடம் மீட்டிங் முடிஞ்சிடுச்சு, முதல் வரிசையில் ஒரு பெரியவர் எழுந்துக்கவே இல்லை, உட்காந்துனே இருக்காரு, எல்லாம் போறாங்க, இவர் மட்டும் உட்காந்து இருக்காரு. அப்புறம் நானே இறங்கிப்பேன், ஐயா என் பேச்சு அவ்வளோ பிடிச்சதான், நீ தான் பேசுனீங்கன்னாரு. ஏன் ஐயா அப்படி சொல்றீங்களே, பார்வை கொஞ்சம் சரியில்லைப்பான்னு கேட்டுது அப்படின்னாரு. ஐயா நீங்க கிளம்பியான? இல்லப்பா, என் மகனும் மருமகளும் ஷாப்பிங் போயிருக்காங்க, என்ன கூட கூட்டி மகன் இங்க உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படியும் தமிழ் மீட்டிங்கும் முடித்துக்கு 2 ஹவர் ஆகும், நாங்கள் அதுக்குள்ளே வந்துடும்னு சொல்லிட்டு போனாங்க, இன்னும் வரல சார். நான் கடைசியில் நான் இருந்து அவங்க பையன் மருமக வந்த பிறகு நான் வண்டி ஏற்றி அனுப்பிச்சேன். தயவுசெய்து இளைஞர்களை இதில் எப்படியாவது அவங்கள இன்வால்வ் பண்ணுங்க, அது நாம் நம்முடைய மதத்திற்கு செய்கின்ற மிகப்பெரிய பணி. பக்தி என்பதையே நம்ம தப்பாக நினைச்சிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போனாலே பக்தி முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிருக்கோம். சார் நான் டெய்லி கோயிலுக்கு போவேன்னு ஒருத்தன் சொன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான், அவ்வளோ ப்ராப்ளமாகவும் இருக்கு அப்படின்றான். வேணா நினச்சிட்டான், ப்ராப்ளம்னா தான் கோயிலுக்கு போகணுன்னு. நிறைய பேருக்கு என்ன வணங்கணும்னு தெரியல. கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான், 6 மாதம் கிடைக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க 1 வருஷத்துக்கு ஒரு சாமின்னுவான், கொஞ்ச நாள் மந்திராலயம் போயிருந்தான், அப்புறம் நின்றுட்டான், அப்புறம் திடீர்னு சபரிமலைன்னா நின்றுட்டான், அப்புறம் கொஞ்ச நாளாக சாய்பாபான்னா நின்றுட்டான், இப்போ திருவண்ணாமலையில் செட்டில் ஆகிட்டான். இதல்ல பக்தி, உண்மையான பக்தி. அட கோவிலில் நீங்கள் போய் பாருங்கள், என்ன ஒரு அவசர அவசரமாக கோயிலுக்குள்ளே போய் அவசர அவசரமாக என்ன ஃபைல்லையாக கையெழுத்து போட போகிறோம் வெளியே போய்? ஒரு 5 நிமிஷம் ஆண்டவனை மனசு நிறைய தரிசிக்க முடியாத நீங்கள் சா, நீங்கள் தயவு செஞ்சு நான் பார்த்துருக்கேங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நம்ம அளவில் மீதி பேரை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வேடிக்கை பாரு. சில பேருங்க கற்பூர ஆராதனை காட்டும் போது இறுக்கமா கண்ணு முடிப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? இறுக்கமா மனசுக்குள்ள வேண்டாம், அது வீட்டில் வேண்டு. அந்த விக்கிரகத்துக்கிட்ட கற்பூர ஆராதனை காமிக்கும் போது அந்த ஆராதனை வெளிச்சத்திலே அந்த கடவுளுடைய திருவுருவத்தை மனதிலே இருத்தி கொண்டு நீ எங்க இருந்தாலும் நினைச்சினா அந்த திருவுருவம் கண் முன்னு வரணும்,
அதுதான் பக்தியுடைய ஆரம்ப கட்டம். ஆனா நம்ம அப்படி கிடையாது. சில பேர் தீபார்த்தனை காமிக்கும் போது பேக்கெட் உள்ள கையை விட்டு இப்படி இப்படின்றான். என்னன்னா, இப்ப ஒரு ரூபாவும் அஞ்சு ரூபாவும் ஒரே சைஸ் வந்துடுச்சுங்க. ஐயர் கிட்ட வரும்போது தவறுதலா அஞ்சு ரூபா போட்டு போறோன்னு ஒரு ரூபாய் தேடியே டென்ஷன் ஆகி சில பேர் அதுக்கே பிள்ளையார் கிட்ட வேண்டிக்கிறான், ஒரு ரூபாய் வந்து அட்வாட்டி ரெண்டு ரூபா போடுறவனுக்குன்னு. ஒரு தெய்வத்தை பார்க்கிறோம் என்ற இயல்பும் மனமும் இல்லாமல் கியூல நிற்கிறோம். ஆம்பளைங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க ஆம்பளைங்க கியூ நிற்கும் போகும்போது பாருங்க, வீட்டில் இருக்கிற மாதிரியே மூஞ்சி மூணு இருக்கும். கடவுள்கிட்ட மனசுலயே வேண்டிப்பான், ஆண்டவா அடுத்து ஒரு பிறப்புன்னு இருந்ததுன்னா நாயா பட நிறையா பட ஆம்பளையா படைச்சிடறாங்க. எங்க அம்மா கிட்ட இருந்து என் ஒய்ஃபை காப்பாத்து, என் ஒய்ஃப் கிட்ட இருந்து எங்க அம்மாவை காப்பாத்து, அந்த ரெண்டுக்கு கிட்ட இருந்தும் என்னை காப்பாத்து அப்படின்னு மனுஷன் சொல்லு. பெண்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு எப்படின்னா கோவில் புடவை கடை நகைக்கடை எல்லாம் ஒன்று தான், கலகல கலகலகலன்னு பேசினே இருப்பாங்க. பேசினே வந்து அந்த சாமி கும்பிட்றதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஐயர் பாவம் தட்டு எடுக்கும்போது ஒரு அம்மா கேட்குது, ஐயரை போன வெள்ளிக்கிழமை உங்களை காணமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன்னு அவர் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத பேச்சு அடிப்படுது. பார்க்காம விபூதியை வாங்கி திரும்பி வந்து வரும்போது சொல்லுது, இப்பெல்லாம் கோயிலில் நிறைய கூட்டம், சாமியே பார்க்க முடியல, நீ எங்கே பார்த்த, பேசின்னு தானே இருந்த வழியேற.